இப்போ உங்களுக்கு மோஷன் பிரச்சனையை சரி பண்ணாலே இந்த இடுப்பு வலி, இந்த கால் வலி, இந்த குடைச்சல் மாதிரி ஒரு வலி சரியாயிடும். நீங்க கால் வலி இடுப்பு தான் எனக்கு வலிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க போற அதிகப்படியான மோஷன்னாலதான் உங்களுக்கு உடல் பலவீனம் ஆகிறதுனாலதான் இந்த இடுப்பு வலியும் கால் வலியும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு மோஷன் நார்மலா தான் போயிட்டு இருக்கு, ஃப்ரீயா போயிட்டு இருக்கு, அப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது தவறான ஒரு விஷயம். சாப்பிட்ட உடனே மோஷன் நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம சாப்பிட்ட உணவு வயிற்றுல தங்கி கரெக்டான முறையில மோஷன் போனாதான் நீங்க சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் உடம்புல வந்து அப்சார்ப்ஷன் வந்து ஒழுங்கா நடக்கும். சாப்பிட்ட உடனே நீங்க மோஷன் போறீங்கன்னா சாப்பிட்ட உணவு எல்லாமே உங்களுக்கு வெளியேறிடும், அப்ப எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? அதனாலதான் வீக்னஸ்னாலதான் உங்களுக்கு இடுப்பு வலியும் கால் வலியும் வருது. சோ இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வலி மாத்திரை எடுத்துப்பாங்க, ஆனா அதற்குரிய முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மோஷன் போற பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும். இதற்கு வந்து சுண்டைக்காய் வந்து நீங்க எடுத்துக்கலாம். வீட்டில் இருந்தபடியே சுண்டைக்காய் வந்து நல்ல வத்தல் மாதிரி போட்டு அதை நீங்க உணவுல நல்ல சூர்ணம் மாதிரி பொடி மாதிரி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். நம்மளுடைய அர்ஜன் மருத்துவமனையில வந்து ஒரு 3 to 4 months நீங்க சிகிச்சை எடுத்துக்கணும். ஸோ இந்த வீக்னஸ்னாலதான் வலி அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ வயிற்றுல அதிகப்படியாக உங்களுக்கு அந்த கிருமி தொற்றுகள் வந்து இருக்கும், அது அதனாலதான் உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கிருமி தொற்றுக்கு நீங்க முறையாக சிகிச்சை எடுத்தாதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் கிடைக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.